Hi friends, welcome to our channel. நீங்க நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹேர் ஃபால் வந்து எதனால வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுனா ஹேர் ஃபால் வந்து ரிலீஃப் ஆகுமோ அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உடல் தான் காரணம். நம்மளோட பாடி ஹீட்னால தான் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து சத்து குறைபாடான சாப்பாடை மட்டுமே தான் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ரீசன்னால கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அதாவது எப்படின்னா இரும்பு சத்து நிறைந்த பொருட்கள் நிறைய நம்ம சாப்பிடணும் மெயினாக. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகாது, இல்லை அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு குளித்த உடனேயே நல்ல டவல் வச்சு ஹேரை வந்து நல்லா என்ன சொல்லுவோம் நல்ல ஹேரை வந்து டவல் போட்டு கட்டி வச்சுருவோம் கொண்டையாட்டம். அந்த மாதிரி பண்ணுற ரீசன்னாலையுமே ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முடியை வந்து ட்விஸ்ட் பண்ணுவோம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டவல் வச்சு ஹேரை வந்து தட்டுவாங்க அப்படியே, அந்த மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க மார்னிங் டைமில், ஹேர் வாஷ் பண்ணினோடனேயே காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க, ஒர்க் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஹேர் வந்து காய வைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரத்தோடையே தலையை வந்து சீவிடுவாங்க. அந்த மாதிரி சீவிற டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா என்ன சொல்கிறது காஞ்சிருக்காது, ஈரமாக தான் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீப்பை வச்சு நல்லா சீவிற டைமில் கண்டிப்பாக ஹேர் வந்து நிறையா தான் வந்து ஹேர் ஃபால் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி தவிர நீங்கள் பண்ணியிருந்தீங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலையா அட்லீஸ்ட் ஃபேனில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஹேரை வந்து உணர்த்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பை வச்சு சீவுங்க. ஹேர் வந்து ஈரமாக இருக்கப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் சீப்பை வச்சு சீவினீங்கன்னா கம்பல்சரி ஹேர் ஃபால் ஆகும், என்னமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேனில் வச்சு ஹேரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹேரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சீப்பை வச்சு டைரெக்டாக வந்து சிக் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்தால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். நம்மளோட கையில் வச்சு இந்த மாதிரி இப்படி ஹேர் இருக்குது அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹேர் எடுங்க. இப்படி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகாது. இந்த மாதிரி இப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான், அது எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான். நான் வந்து என்ன சொல்கிறதுனா எப்பயுமே வந்து முடி ஈரமாக இருக்க டைம் கண்டிப்பாக சீப்பு வச்சு சீவே மாட்டேன், முடி காய வச்சு தான் தலை சீவுவேன். இல்லை அப்படின்னா நான் வந்து கையால் அப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக அந்த சீப்போட பெரும்பல்ல தான் தலையை சீவுவேன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வச்ச உடனே தலையை சீவுவீங்க, அந்த மாதிரி எண்ணெய் வச்சோடனே தலை சீவினாலுமே ஹேர் ஃபால் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெய் வச்சு தலைக்கு லைட்டாக மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஹெட்டுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சின்னா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு கம்பல்சரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹேர்க்கு ஆயில் வச்ச உடனே சீவினிங் அப்படின்னா அந்த டைம் வந்து முடி வந்து சிக்காக இருக்கும், அந்த டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். எக்காரணத்து கொண்டுமே நீங்கள் ஹேர்க்கு ஆயில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது ஹேர்க்கு நல்லா அந்த ஆயில் அப்ளை பண்ணி ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா சீப்பை எடுத்து பெரும்பல்லாம் இருக்க சீப்பை மெதுவாக ஸ்மூத்தாக வந்து சிக்கெடுங்க, கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஸ்டாஃப் ஆகும். ஹேர் ஃபால் வந்து நார்மலாக ஆகிறத விட நம்ம வந்து அதை பராமரிக்கிறது கம்மி அப்படிங்கிற ரீசன்னாலேயும் தான் ஹேர் ஃபால் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால்க்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்டிக் எடுத்தேன், தலை வந்து நான் உதரல, இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு அப்பவுமே ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஹேரை வந்து நல்லாவே பராமரிக்கணும். நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதே அளவுக்கு ஹேரை பராமரித்தா மட்டுமே தான் நம்மளை வந்து ஹேர் ஃபால்லேருந்து வெளியே வர முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.